அமேதம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் இரு உறிஞ்சி குழி கழிப்பறை கட்டுமானம் பராமரிப்பு மற்றும் பயன்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் பத்மஸ்ரீ எம் சுப்புராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த டாய்லெட் அப்படின்னாவே உங்களை வந்து ஒரு கழிவறை காதலன் என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வாழ்நாளில் எல்லாமே பொன் விழா, சஷ்டியப்த பூர்த்தி இப்படிலாம் கொண்டாடிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு 25க்கும் மேற்பட்ட டாய்லெட் வந்து வடிவமைச்சிருக்கீங்க, கழிவறை அந்த கட்டுமானத்தை வடிவமைச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மகாத்மா காந்தி சொன்னதை ஒரு கொள்கையாக எடுத்து நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. தனி மனித சுகாதாரம் இந்த நாட்டை பெருமைப்படுத்த வைக்கும் அப்படின்ட்டு. அந்த வகையில் தான் இப்போ இந்த ஸ்வச் பாரத் இயக்கமும் செயல்பட்டுட்டு வருது. நீங்களும் பல்வேறு இது எது வருதோ மக்கள் அதை பயன்படுத்தட்டும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் இந்த இரு உறிஞ்சி குழி கழிப்பறை அதோட கட்டுமானம் பராமரிப்பு மற்றும் பயன்கள் குறித்து எடுத்து சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம். அதாவது இந்த கழிவறைனாவே முகம் சுளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஐயையே அதை போய் வீட்டில் கட்டுறதா, அது அசிங்கம், ஐயையே அப்டேட்டுகள்லாம் பேசுறதுக்கு இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது தூய்மை பாரத இயக்கம் வந்த பிறகு அதை பற்றியான விழிப்புணர்வு நிறைய கொடுத்து அரசு அதற்கான மானியமும் கொடுத்து கழிவறை கட்டுங்கள் என்றெல்லாம் சொன்ன பிறகு இப்பொழுது கொஞ்சம் அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்திருக்கிறது. அப்படி விழிப்புணர்வு வந்த பிறகு அந்த கட்டுறதில் வந்து பண செலவு கூடாகும் அப்படின்னு சொல்லி சில பேர் கட்டுறதில்லை, வேணும் ஆனால் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு பதிலாக இந்த இரு உறிஞ்சு குழி கழிவறை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சிக்கனமானது, செலவு அதிகம் இல்லாதது. அதற்காக அரசு 12,000 ரூபாய் இது மானியமாக கொடுக்கிறது. கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் 8,000ஆக அது மானியம் வழங்கப்படுகிறது. இப்படி இந்த இரு உறிஞ்சு குழி கழிவறை இருக்கு இல்லையா, அந்த கழிவறை வந்து ரொம்ப நல்லது, இடமும் ஜாஸ்தி தேவையில்லை. ரெண்டாவது அது வந்து இப்போது செப்டி டேங்காக இருந்தனாக்கா அதை எடுத்து 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு பிறகு அதை எடுத்து கொண்டுட்டு போய் அதுக்கு காசு செலவு பண்ணி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப நல்ல முறை. இது முறை என்னன்னு கேட்டால் பொதுவாக டாய்லெட்னாவே அவங்க செப்டி டேங்க்னு நினைப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக டாய்லெட்டுக்கு பின்னால் ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னாக்க இந்த இரு உறிஞ்சு குழி கழிவறை முறை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இப்போ டாய்லெட்டில் இருந்து வெளியில் அந்த மலம் வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் சேம்பர் ஒன்று கட்டி அதிலிருந்து ரெண்டு பைப்பை வந்து பண்ணி இந்த பக்கம் ஒரு குழி அந்த பக்கம் ஒரு குழி வந்து ரெண்டு குழிகள் போடணும். இந்த ரெண்டு குழிகளுக்கு இடையிலையும் 1 மீட்டர் இடம் வந்து இருக்கணும். அதனால் இந்த சூழ்நிலை வந்து இப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க இந்த மலம் வந்து உள்ளே போகும் பொழுது அந்த குழியில் வந்து அங்கங்கே துவாரங்கள் இருக்கும், அந்த செங்கல்லையும் கட்டலாம், அல்லது இந்த சிமெண்ட் ரிங் இருக்கு இல்லையா அந்த சிமெண்ட் ரிங் மூலமாகவும் அந்த குழியை வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது அந்த தண்ணீரும் மலமும் அந்த குழிக்குள்ளே போகுது பார்த்திங்களா, அது போகும்போது தண்ணீர் பூமிக்குள்ளாக போயிடும், அந்த மலம் மட்டும் இருக்கும். அது மலம் மாற்றி மாற்றி இருக்கிறதுக்கு 1 மீட்டர் அதாவது 3.5 அடி ஆழம் இருக்கக்கூடிய ஒரு குழி, 3.5 அடி விட்டத்தில் இருக்கின்ற ஒரு குழி. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கனாக்க குறைந்தபட்சம் 5 ஆண்டுலிருந்து 6 ஆண்டுக்கு அந்த ஒரு குழி வரும். அந்த ஒரு குழி நிரம்பின பிறகு அந்த ஜங்ஷன் சேம்பர் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற மேல் மூடியை எடுத்துட்டு இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணி அடுத்த பக்கத்தில் விட்டோம்னா அடுத்த குழிக்கு போயிடும், அது 6 ஆண்டுகளுக்கு வரும். இப்படி 6 ஆண்டுகள் அது வரும்பொழுது நமக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு மொதல் குழியை அந்த ஸ்லாபை எடுத்துட்டு அதிலிருந்து எடுக்கிற இதை நாமே கையில் எடுக்கலாம். அதுக்கு தனியாக ஆட்கள் தேவையில்லை, அதுக்கு வண்டி வாகனம் தேவையில்லை, பண செலவு இல்லை. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அதை நாமே எடுத்து உரமாக பயன்படுத்தலாம். அருமையான உரம், சிக்கனமானது, மிகவும் நன்மையானது. இதில் தவறுகள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் வெண்டு பைப்பு வைப்பாங்க, வெண்டு பைப்பு வைக்கக்கூடாது.
இந்த இரு உறிஞ்சுக்குழி கழிவறையில் வெண்டு பைப்பு வைக்கக்கூடாது, தேவையில்லை. ஏன்னா அது காற்றுலாம் உள்ளே போயிடும். இது வச்சோம்னாக்க அந்த அந்த பாக்டீரியா வந்து அந்த குப்பையை அந்த மலத்தை எருவாக்குது பார்த்திங்களா, அது நடக்காமல் போயிடும். அதே மாதிரி டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த வெளியில் வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆசிட் போன்ற இதெல்லாம் அமிலத்தன்மையுடைய எதையுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக நம்ம அந்த சீயக்காத்தூளை உபயோகப்படுத்தலாம், அல்லது சோப்பு தண்ணியை வந்து உபயோகப்படுத்தி க்ளீன் பண்ணலாம். இந்த கழிப்பறை உபயோகப்படுத்துறதுல ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கிறது, ஒரு நடைமுறை இருக்கிறது. அப்படி உபயோகப்படுத்தினோம்னா எந்த பிரச்சனையும் வராது. முதல்ல போனோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் அதை உட்காந்து அந்த மலம் கழிக்கணும். மலம் கழித்த பிறகு அதை நம்ம வந்து அதை கழுவிட்டு உடல் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றி அந்த மலம் பூராவும் அந்த வளைவு குழாய் இருக்கிறத அந்த குழாய்க்குள்ளே போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த வளைவு குழாயில் தண்ணீர் இருப்பதனால உள்ளே இருக்கிற ஸ்மெல் வராது, ஈக்கள் உள்ளே போகாது, எந்த பிரச்சனையும் இல்லை. நன்மையானது, செலவு குறைவானது, எந்த பிரச்சனையும் இல்லாதது. உரமாக அது பயன்படுத்தப்படுகிறது. இரு குழி கழிவறை மிகவும் சிறந்தது. இரு உறிஞ்சி குழி கழிப்பறை கட்டுமானம் பராமரிப்பு மற்றும் பயன்கள் குறித்து நாம் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இந்த கழிப்பறை ரொம்ப குறைந்த செலவு, பராமரிப்பது எளிது, கொசுக்கள் மற்றும் ஈக்கள் தொலை இல்லை, மலமே உரமாகுது என்பதை அறிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இரு உறிஞ்சி குழி கழிப்பறை கட்டுமானம் பராமரிப்பு மற்றும் பயன்கள் குறித்து எடுத்துரைத்த பத்மஸ்ரீ ஸ்கோப் எம் சுப்புராமன் அவர்களுடன் விஜயகுமார்.